வணக்கம். கணவாய் காணலாம் மயிலகு தொலைக்காட்சி நேரில் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மூலிகை தேடல் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் வந்து நம்ம திண்டுக்கல் ரசவாத வாசுவேஸ்வரர் பாலகிருஷ்ண ஐயாவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தினசரி ஒரு மூலிகை, அது வந்து அவர் இந்த மூலிகையுடைய மருத்துவ குணங்கள் மித்தபடி அதை அந்த அதோடைய சிறப்புகள் எல்லாமே ஐயா நேரடியாக நம்ம நேரில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாட்டே கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா, நம்ம அந்த மூலிகை தேடல் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் வந்து தினசரி ஒரு மூலிகையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐயா. அந்த வகையில் இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றிங்க நம்ம இன்றைக்கி நேரில் சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான அருமையான மூலிகையை பற்றி சொல்ல போகிறோம். சரிங்கய்யா. இது வந்து நல்ல, இது வந்து உள்ளே சாப்பிடக்கூடாது, வெளிப்பிரயோகம் மட்டும்தான். வெளிப்பிரயோகம் ஆனால் நல்ல வேலைகள் செய்யக்கூடிய அருமையான மூலிகை. சரிங்க. அதிகமாக சாப்பிட்டா மெண்டல் ஆக்கக்கூடிய மூலிகை, ஆனால் அதை சாப்பிடக்கூடாது, எந்த காரணம் கூட சாப்பிடக்கூடாது. சரிங்க. வெளிப்பிரயோகம் மட்டுமே. இது வந்து உள்ளே உட்கொள்ளக்கூடிய உட்பிரயோகம் கிடையாது, வெளிப்பிரயோகம் மட்டுமே அதற்கு உகந்த மூலிகை இது. சரிங்கய்யா. அப்படி வந்து நரசிங்க லேயத்தில் இது சேர்க்குறாங்க. சரிங்கய்யா. அது வைத்தியர்களுடைய கடமை. சரிங்க. அதை முறையாக இதை சுத்தி பண்ணி அப்புறமா நரசிங்க லேகியத்தில் சேர்ப்பாங்க. சரிங்க. அப்போ நரசிங்கத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் பூரா சரியாகும். சரிங்க. சும்மா சாப்பிட்டோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோயை உருவாக்கி விட்டுரும். ஆமாங்க. அதனால அந்த இடத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாங்க. இது வைத்தியர்கள் செய்கிறதுனால அந்த ஜப்டத்தை விட்டுருவோம். சரிங்க. மக்கள் எளிமையாக செய்ய வேண்டியதை மட்டும் நம்ம சொல்லுவோம். சரிங்க. 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 அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கொள்ள. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமனாத திருமலோக்கர சோதர வசதி வளர்ச்சியா எல்லாம் எல்லாம் இறைவன் எழுவுக்கு நல்ல வீட்டும் நோயற்ற வாழும் குறைவிட்டு செலுத்தி கொடுக்கட்டும். இந்த மயிலறி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரினி மேலான ரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், மாதா பிதா குருதேவர்கள், ஆண்டி முதல் அரசர் வைக்கின்ற அகில உலகம் வங்கியிருக்கின்ற அனைவருக்கும், சகோதர செய்தி அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும், அல்லது குடும்பத்தாருக்கும், எல்லாம் எல்லாம் இறைவன் சித்தர்களுக்கும் எனக்கு சொல்லிக்க தோல்லாச்சு குழம்பணி ஆட்சி உங்கள் அனைவருக்கும் பரிமணமாக கிடைத்து தங்கள் அனைவரையும் படித்திருக்கின்ற செலவுமான அசோகரிகள் இங்கே செலவுன சோகரியத்தோட பல்லாண்டு பலக்கூடிய 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று அனைவரை வாழ்த்தி வழங்கி இந்த பதியப்படுகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான அருமையான மொழியை உண்மத்தை ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. உண்மத்தைன்னு சொல்லுவாங்க, ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதனால் இதை பயன்படுத்துவது பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதனால் இது வெளிப்பிரிவை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும், நேயர்கள் மட்டும். சரிங்க. வைத்தியர்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். சரிங்க. அப்போ ஆமாம், இதில் வந்து பொன்னூமத்தை, வெள்ளவுமத்தை, கருவுமத்தை, புழுவுமத்தை அப்படின்னு மருவுமத்தை நிறையா இருக்குது. அதில் நம்ம பார்த்துக்கிறது வந்து புழுவுமத்தை. கருப்பு உமத்தைங்கிறது வெட்டினாலும் எப்படி உடைச்சாலும் கருப்பு கலர் இருக்கும். சரிங்க. அது போகர் 7000லேயும் போகர் 12000லேயும் அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. சரிங்க. போகர் பெருமாள். சரிங்க. இதில் வந்து ஒரு எளிமையான ஒரு வைத்தியம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சொல்லிடுவோம். இப்போ அதுக்கடுத்து நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு ஐயா சொல்ல போகிறாங்க. சொல்ல போகிறோம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க. இந்த இந்த ஊமத்தம் செடி இல்லைங்கய்யா, நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஊமத்தம் செடியை வந்து எடுத்து வந்து கறியை வச்சு நல்லா தட்டி அப்படி தேப்பாங்க ஸ்கூலில். அந்த நல்லா போர்டில் நாங்களும் அதை பழகித்தான் வந்திருக்கோம். ஆமாங்கய்யா. சரி. அதனால வந்து அந்த போர்டில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னம்னா நல்லா கருப்பு கலராக இருக்கும், பலபலன்னு இருக்கும். அந்த காலத்தில் ஒரே போர்டில் எழுதி எழுதி போர்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு, எழுதினாலும் தெரியாது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து தேய்க்க சொல்லுவாங்க. அப்போ தேய்ச்சோம்னா போர்டு நல்லா தெரியும், கருப்பாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நல்லா இருக்குங்கய்யா. சரி. அதுக்கு பயன்படுத்திருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஓ ரைட் ரைட். நான் கூட ஏதோ வைத்தியம் சொல்ல போறீங்கன்னு இல்லைங்க, எட்டி பார்த்தேன் தேய்க்கிறது புடைக்கிறதெல்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நமக்கு தெரிஞ்ச வைத்தியம் தானே. அதாவது ஸ்கூலில் படைச்சிடலாம். ஆமாங்க. அது மட்டும் சொல்லணும், ஞாபகம் வருது. ஏபிஜி சொல்லுனாரு ஒரு வாத்தியார். சரிங்கய்யா. ஓரண்டா ரெண்டு, ஈரண்டா நாங்கன்னாரு, ஈரண்டா ஆறுன்னு சொல்லிவிட்டேன். கையை தூக்குனாரு. எதுக்கு தூக்க சொல்ல தூக்குனா போட்டார் அடி பின்னாடி விட்டீல டமால்னு. அது என்னான்னு கேட்டா, போன வாரமே எங்களை போய் மூங்கி குச்சி இருக்கு இல்லையா, அதை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் எதுக்கோ கொண்டு வருவ வச்சுருந்தேன், அதுலேயே போட்டார் அடிக்கல. அதனால எங்களை இப்படிலாம் பழைய காலத்து ஞாபகங்களாக வந்துருக்குன்னு. அதனால அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்க மாம்சம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கெல்லாம் பழைய காலத்து ஞாபகம் இருந்தால் அப்போ கொஞ்சம் எண்ணி பாருங்க, நினச்சி பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையை மாம்சம் சொல்லியதுனால எலுமிச்சான எலுமிச்சாமலில் எளிமையான விஷயத்தை சொல்லி வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலைய. சரிங்க. அதாவது விளக்கெண்ணெய் இல்லாட்டி நெய். சரிங்க. திரியில் போட்டு அப்படியே வாட்டினீங்கன்னா அப்படியே வணங்கி நிற்கும். இதை கழுவிட்டு. ஆமாம், கழுவிட்டு. இதை வந்து தீபத்தில் வந்து தீபம், தீபம் விளக்கெண்ணெய் தீபம் இல்லாட்டி நெய் தீபம். நெய் தீபம் விளக்கெண்ணெய் தீபம் ரெண்டு ஊற்றக்கூடாது. ஆ, நல்ல வேணாம். விளக்கெண்ணெய் நெய் தீபம் அதில் அப்படியே வாட்டிக்கலாம். இல்லைன்னா இதில் நெய்யோ விளக்கெண்ணையோ தடவிட்டு வாட்டிக்கலாம். விளக்கில் வாட்டிக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி. சரி. இப்படி செஞ்ச பின்னாடி இந்த கட்டி கொப்பளம்லாம் வருது இல்லையா. ஆமாங்க. உடைய மாட்டிக்குதும்பாங்க, வலி தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுல அந்த கண்ணுக்கு மட்டும் ஓட்ட விட்டு அப்படியே போட்டு அமுச்சு விட்டோன்னா அப்படியே பிடிச்சிக்கும். சரிங்க. இந்த கத்தியை அப்படியே அமைச்சு உள்ளே கொண்டு போயிடும். சரிங்க. இல்லாட்டி உடைய வச்சிடும். ஓ சரிங்க. அற்புதமான வந்து. சரிங்க. எளிமையானது.
கட்டி கொப்பளம்னா எரிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, சரிங்க, அனைத்து வலிகளுக்கும் இதை நல்லா இடிச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு சொட்டு சாறு, சரிங்க, அவ்வளோதான். சரிங்க, வேலிப்பருத்தி சாருன்னு ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உத்தாமணி என்ற வேலிப்பருத்தி சாரு, அதையும் ஒரு ஆறு சொட்டு, சரிங்க, ரெண்டையும் குழப்பி கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, ரொம்ப சாய்க்கக்கூடாது, பொத்து போயிடும். ஆமாம், பொத்து போயிடும். சுண்ணாம்புனா நம்ம இந்த வெத்தலை போகிற கடையில் கொடுப்பாங்க. அதே தான், அதே தான். அதில் மிளகளவு, சரிங்க, அப்படியே கலக்கிறீங்க. அந்த மொட்டு வலி மேலே தலைவிட்டால் வலி கொஞ்ச நேரத்தில் நிற்கும். ஆ, அப்படிங்களாங்க? ஆ, வலி கொஞ்ச நேரத்தில் இல்லை, அந்த வலி நிற்கும் அப்படின்னா அது வந்து தற்காலிக தீர்வாக நிரந்தர தீர்வாங்க, அது தற்காலிகத்துக்கு தான். சரிங்க, அப்புறம் போக போக அதுக்கு என்ன காய்ச்சல் வேண்டிய முறையை சொல்லிடுறேன், அது மாதிரி காய்ச்சிக்கணும். சரிங்க, சரிங்க. இப்போ என்ன காய்ச்சல் மாதிரி சொல்லிடலாமா? சரிங்க, இதனுடைய வேறு, சரிங்க, வேற சொன்னே ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க, சரிங்க, உப்பமணி வேறு 100 கிராம், சரிங்க, தும்ப வேறு 100 கிராம், சரிங்க, அதே மாதிரி இந்த உத்தாமணி என்ற வேலிப்பருத்தி வேறு 100 கிராம், சரிங்க, அருகம் வேறு 100 கிராம், சரிங்க, அடுத்து வந்து சிவனாறு வம்பு 100 கிராம். இதெல்லாம் கிடைக்கும், முன்னாடியே கிடைக்கும், இல்லை கடையிலே வாங்கிக்கலாம். அது நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் கிடைக்காத பொருள் அங்கே வாங்கிக்கலாம். சரிங்க, எல்லாம் போட்டு வேப்பெண்ணை மட்டும் விடுறீங்க. சரிங்க, எவ்வளோங்க வேப்பெண்ணை? 1 லிட்டர். சரிங்க, 100 கிராமுக்கு வேப்பெண்ணை 1 லிட்டர். சரிங்க, எல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் ஜீரகம் ஒரு 25 கிராமு, மிளகு 25 கிராமு, சரிங்க, வெள்ளப்பூடு ஒரு 100 கிராமு, சரிங்க, வர மிளகாய் ஒரு 100 கிராமு, எல்லாம் போட்டு காரம் மிளகாய் வர மிளகாய் அது இதோடு சேரும்போது எல்லாம் சரியாயிடும். சரிங்க, சரி, 100 கிராமு. அடுத்து வந்து கடுகு ஒரு 25 கிராம் எல்லாம் போட்டு பொரிய விட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு, சரிங்க, அதை அப்படியே தேய்ச்சிட்டு வந்தால் முட்டி வலி, முழங்கால் வலி, எல்லா வலியும் கேட்கும். நிரந்தர தீர்வு. ஆமாம், அதே மாதிரி அரிசூரி சிறங்கு 10 படைகளுக்கும் தைக்கலாம், தைக்கலாம், அதுவும் சரியாக போயிடும். சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே தேமல் இருக்கும்பாங்க, அதுக்கும் தைக்கலாம். சரிங்க, மண்டை வழியாக அங்கேயும் தைக்கலாம், ரொம்ப தைக்கக்கூடாது, சும்மா 2 சொட்டு 3 சொட்டு ரொம்ப தைக்கக்கூடாது, ஏன்னா உண்மத்தை கலந்துருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. விஷச்சருக்கு கலந்துக்கு தைக்கலே மறந்துடாதீங்க. சரிங்க, பாதை எரிச்சலுக்கு தைக்கலாம். சரிங்க, சரியாகும். அந்த சுகர்னால பாதை வரிச்சல் வரும், அதுக்கும் கேட்கும். சரிங்க, பித்த வெடிப்புக்கு கேட்கும். சரிங்க, இப்படி பல வேலைகளை செய்யக்கூடியது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சொட்டை சொட்டியாக புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே வந்திருக்கோம், மண்டைக்கு மட்டும் தேய்க்கக்கூடாது, முகத்தில் தேய்ச்சிக்கலாம், ஏன்னா இது பாய்சன் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா முகத்தில் தேய்க்கலாம்னு சொல்கிறீங்களா? ஐயா, முகத்தில் ரொம்ப தேய்க்கக்கூடாது, சும்மா இந்த தக்கா பாருங்கள், இது விதை, இது விதை பார்த்தீங்களா, இந்த விதையை இதான் ஓமத்த விதை என்று சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நேர்களே? இந்த விதையை எடுத்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை பாக்க அளவு, சரிங்க, நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கிறீங்க, அரைச்சி வெங்காயச்சாறு இருக்கு இல்லையா, ஆமாங்க, வெங்காயச்சாறும் கரப்பாஞ்சாறு, கரப்பாஞ்சல்லாம் கரசலாங்கண்ணி கையாந்தங்கிற கரப்பாஞ்சல் 3 ஒன்று தான், இந்த நெல் வயலில் உரம் பூரா கிடக்கும், சரிங்க, அதில் ஒரு 6 சொட்டு, இதில் ஒரு 6 சொட்டு, அதில் ஒரு 6 சொட்டு, 3 சொட்டு விட்டோமா, இதில் ஒரு இந்த விதையில கொஞ்சோண்டு எடுத்து நல்லா நெங்கு நெங்கு அரைச்சி அந்த இடத்துல அப்படியே தடவி விட்டோம்னா, சரிங்க, பாய்சன் ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் 3 கலக்கிறதுனால, சரிங்க, இப்படி இன்றைக்கி தெரிச்சு விட்டோம்னா இப்படி ஒரு 4 நாள் 5 நாள் தெரிச்சு விட்டால் போதும், அப்புறம் கழிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை மட்டும் கரப்பாந்தலை சாரோட சேர்த்துட்டே வந்தோம்னா புழு வெட்டி செய்ய போதும். சரிங்க, தலைக்கு தேய்க்கக்கூடாது, தலையில புழு விட்டு நிறைய வரும் இல்லைங்க, தலையில வரைக்கும் வந்து ஊமத்தங்கள் சேர்க்காம, சரிங்க, கசாங்கண்ணி சாறு, வெங்காயச்சாறு, இதுல வந்து 2 சொட்டு 3 சொட்டு தான் அதிகமா தேய்க்க கூடாது. சரிங்க, அமையம் தான் மெண்டலுக்கு உண்டான வேலை செய்யும், அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 சொட்டு 2 சொட்டு மட்டும் தைச்சாலே போதும். இதுல சாறு எடுத்து 2 சொட்டு 3 சொட்டு ஒரு 100 ml சாறுல கலந்துக்கலாம். சரிங்க, 100 ml ஒன்றும் செய்யாது. சரிங்க, அதை தேய்ச்சிட்டு வந்தாலே புழு விட்டு சரியாது. ஓ, சரிங்க, அதுக்குன்னு தலையில இத சாறு டைரக்டா தேய்க்க கூடாது. சரிங்க, 100 ml தெல்ல 2 சொட்டு 3 சொட்டு தேய்க்கலாம், கலக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே தேய்க்கக்கூடாதுனே, இது பாய்சன். அப்புறம் திருஷ்டிக்கும் இந்த விதையை அப்படியே பிடிங்கி இப்படி சுற்றி உச்சத்தில் தூக்கி போட்டுடலாம். சரிங்க, சரி, அந்த வேலைகளும் செய்யும். இப்படி பல ரூபத்தில் செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இந்த இது. வெளிப்பிரயோகம் மட்டுமே என்னைக்கு தான் மெயினாக காக்குது, மத்தங்காத்தா இல்லைன்னா கடையில் விற்குது. சரிங்க, அது இதில் செத்தான் செஞ்சுருப்பாங்க. சரிங்க, அது முறையாக செஞ்சுருப்பாங்க, நம்ம தெரியாமல் செஞ்சால் போச்சு இல்லையா, அதனால் இப்போ சொன்னப்புறம் செய்யலாம். இன்னும் பித்த உருவு இருக்குது, கையால் எரிச்சல் இருக்குது, ஒன்றும் கவலை பண்ணலாம். செங்கல் இருக்குது, ஆமாங்க, செங்கலை நல்லா ஜூடு பண்ணுங்கள், அந்த ஜூடு பண்ண மேலே இந்த தலையை ஒரு இலையை மேலே போடுங்க, அப்படியே மிதிங்க. சரிங்க, இலையை, சரிங்க, பித்த உருவு சரியாயிரும். பித்த வெடிப்பு, பித்த வெடிப்பு, கையால் எரிவு, வலி, குடைச்சல், கணக்கால் வீக்கம், இது பூரா அந்த இடத்துல தலையை போட்டு அப்படியே பொத்தனம் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். சரிங்க, எது செங்கல் மேலே தலையை போட்டு ஹீட் பண்ணி, சரிங்க, உங்கள் பொறுக்கக்கூடிய அளவில் கொடுக்கணும். இது கொடுத்தோம்னா அந்த வேலைகளை செய்யும். இப்படி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய விஷ நீர்களை எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதனால் நேர்களே, இந்த அற்புதமான மூலிகை, ஏகப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ராஜ மூலிகை, அப்பேற்பட்ட அருமையான ஊமத்தை என்று சொல்லக்கூடிய உண்மத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். எங்கள் குருநாதர் சிறுமலை வத்தல்குண்டு குருநாதர் அருமையாக மூலிகைகளை வளர்க்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வைத்தியசுவரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய மூலிகையாகும் அனைவரும் வழங்க இதை வளர்க்க சொல்லியிருக்காங்க. என்னத்தான் வளர்க்க சொல்லியிருக்காங்க?
மூலிகை இல்லைங்கய்யா? ஆ, மூலிகை அவங்க மரம் வளர்க்க சொல்லிக்கிறாங்க. இல்லைங்கய்யா, அவங்க மரம் வளர்க்க சொல்லிக்கிறாங்க, நம்ம மூலிகை நம்ம மூலிகை வளர்க்க சொல்லுவோம். ஆமாம், நேர்களே, அவங்கெல்லாம் மரம் வளர்க்க சொன்னாங்க, எதுக்காக வளர்த்து வெட்டி வெட்டி சாப்பிட்றக்கா? கிடையவே கிடையாது. சுகாதாரத்துறை வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையில் சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் செய்யும்போது நமக்கு நோய் நொடிகள் வரவிடாமல் தடுக்கும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காங்க. ஓசல் மண்டலில் ஏற்கனவே உடஞ்சு கிடக்கிறதாக சொல்லிட்டாங்க, நம்ம தான் பார்த்து ஒட்டணும். அதனால் நேர்களே, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்க. விவசாய துறையில் இருக்கிற அனைவரும் அனைவருக்கும் திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வேன். ஏன்னா இதெல்லாம் வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் தான். சிரமப்பட்டாலும் நம்முடைய சந்ததி இதற்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்கலாம். அதனால் இது மாதிரி மரங்கள் வளர்ப்பது மட்டும் இல்லை, இது மாதிரி மூலிகையும் வளங்கள் என்று உங்கள் திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கிறோம். சுகாதாரம் நல்லபடியாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நமக்கு மட்டும் வளர்த்தா பத்தாது, மற்றவங்க வளர்த்தா பத்தாது, அகில உலகம் இங்கிருக்கிற அனைவரும் இது மாதிரி மரங்களும் மூலிகையும் வளர்க்க வேண்டும் என்பது இந்த சேனலுடைய ஆசை. அதோடு எங்களுடைய ஆசை, நம்மளுடைய ஆசை மட்டும் இல்லை, உலகத்திற்கு அனைவருடைய ஆசையாக தான். அதனால் அனைவரும் இதை வளர்க்கும் போது சுகாதாரம் கெடாமல் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ளலாம் நேர்களே. அதனால் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் உயிரினி மேலான ரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், மாதா பிதா குறித்தவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்களை தெரியப்படுத்தி கொண்டு இந்த காணாத காணலாம் சேனல் 1, மயிலை சேனல் 2, இது உங்களுடைய சேனல், முருகனி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஃபேஸ்புக்காக 3 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து உங்களுக்கு தேவையான அரிய பெரிய பொக்கிஷங்களை அள்ளித்தரும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் வீடு திண்டுக்கல் இருக்குது, 3 நேரம் சாப்பாடு நல்ல ஏற்பாடு, ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து மாம்சு சொன்ன மாதிரி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உன்னியாலேருந்து 1 கட்சி சூரம் வந்துருக்கு. திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு, நரராஜா காம்பவுண்டு, வெட்டியபடி கரைச்ச ஸ்டாப்பு, நத்தரோடு வழி, RMDC காலனி ஸ்டாப்பு. மறந்தாகியலைகளே, மறந்தும் இருந்தாகிய இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் அனைவரையும் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்ததுனால இல்லாமல் இறைவனும் பயன் சித்தர் பங்கு என சொல்லி தொடர்ச்சி ஆச்சு. உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க பல்லாண்டு படக்கூடிய 100 வாழ்க வாழ்க என்று வாழ்த்து வழங்கி அழுத்து பதிவுக்கு போவோம். திண்டுக்கலந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணன், பெரிய உலக மாம்ஜி, பாபுஜி மாம்ஜி அவர்களும், மற்றும் காத்தி மாப்பிள்ளை அவர்களும், சிவா மாப்பிள்ளை அவர்களும், நன்றி நன்றி, வணக்கம் ஐயா. நேரிலே இதுவரைக்கும் ஊமத்தம் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலேருந்து ஐயா நம்மளுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷ செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி, அதை வந்து முறைப்படி நம்ம பயன்படுத்தணும். தவறி வந்து இது உள்பிரயோகம், எந்த காரணத்தை கொண்டு உள்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஐயா சொன்ன முறைப்படி நம்ம வந்து வெளிப்பிரயோகம் பண்ணி அதற்குரிய நோயிலேருந்து நம்ம தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்ன முறைப்படி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒருவேளை செய்ய தெரியாத பட்சத்தில், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஃபோன் பண்ணி கேளுங்க, அதுக்குரிய விளக்கம் நேரடியாக தரப்படும் ஐயா. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது திண்டுக்கல் ரசவாத வாசி சத்திர பாலகிருஷ்ணனுடைய பெரியவளம் பாபு. நன்றி, வணக்கம்.